மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் ஸ்மியூல் மிர்ச்சி மியூசிக் அவார்ட் சவுத்தில் நம்ம இருக்கோம். நிறைய செலிப்ரிட்டிஸ் வருவாங்க, நம்மகிட்ட பேசுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரு செலிபிரிட்டி நமக்கு ஏற்ற மாதிரி தோத்தி பாட்னா ராம்ராஜ் அவங்க இருக்காங்க நம்ம சொல்லியிருந்தோம். இவர் வந்து வேஸ்டிலேயே வந்திருக்காரு. கோ சேஷா லிரிசிஸ்ட் அவர்கள் சார், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர் சார், நல்லா இருக்கேன் சார். அண்டு இவர் சொல்ல மறந்துட்டேன்னா நீங்கள் என்ன கள்ளக்குட்டி அடிப்பீங்க. மியூசிக் டைரக்டர் லியன் ஜேம்ஸ் சார் இருக்காரு சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், அந்த கதைப்போமா பாட்டு இன்னும் எங்களை விட்டு போகலை, அதுக்கடுத்து இந்த மாதிரி ஏதாச்சும் பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அடுத்தது தெலுங்குல இதே மாதிரி பாட்டு அதே சிச்சுவேஷன்ல வருது. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார், இப்போ இந்த வேஷ்டி அப்படின்றது நமக்கு பாரம்பரியம். ஆக்சுவலாக இன்னைக்கு வேஷ்டியில் வரலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு யார் கொடுத்தா? இன்னைக்கு இப்படி வரணும்னு சொல்லிட்டு தலைவர் தான் கொடுத்தாரு, என் நண்பன் லியான் அவர்கள். ஆப்ஷன் சொன்னார், நீங்கள் இந்த லிரிசிஸ் ஃபீல் ஒரு பயங்கர ரெஸ்பெக்டபிளான ஒரு ஃபீல் இருக்கும்ல, ப்ளஸ் ஸ்டைலிஷாக இருக்கும், இந்த மாதிரி கூல் ஷர்ட் வித் வேஷ்டி அந்த மாதிரி. ஸோ அதனால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணால் சூப்பராக இருக்கும் சார். சூப்பர். இல்லை, பொதுவாகவே நான் வந்து ஐ ப்ரிஃபர் நம்ம பாரம்பரிய உடை தான் நான் வந்து விரும்புறது. இன்னைக்கு இப்படி வரணும்னு சொல்லிட்டு லைக் இதை ஒரு மைண்டில் வந்து இப்படியே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹி மேட் மீ. அதாவது மியூசிக் டைரக்டர் தாண்டி சார் வந்து இப்போ ஸ்டைலிஸ்ட் வர பெஸ்ட் கிளைண்ட் பட் நோ பீஸ். சூப்பர் சார். சார், உங்கள் பாடல்கள் நிறைய பாடல் கதைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் சொல்லாமல் பல பாடல் பிளேலிஸ்ட்டில் டெய்லி கேட்குற பாட்டு அப்படின்னா வாயா என் வீரா, காஞ்சனா டூலேருந்தே, அதுக்கப்புறம் சேராமல் போனால், அதுக்கப்புறம் விரட்டாமல் விரட்டிறியே. எப்படி சார் லிரிக்ஸ் எங்கேருந்து சார் யோசிக்கிறீங்க? இல்லை இல்லை, எங்கேருந்துன்னு இல்லை, கடவுள் கொடுத்த ஒரு. சூப்பர் சார். சார், இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதின ஒரு கவிதை இருக்கும்ல, இல்லை எழுதின ஒரு லைன் இருக்கும்ல, அப்படின்னா ஏன்னா இன்றைக்கி பல பாடல்கள் எழுதியிருக்கலாம். ஒரு ஒன்று ஒரு ரொம்ப ஒரு நாலு வரியில் ஒரு கவிதை சொல்லணும், நாலு வார்த்தையில் ஒரு ஒரு உலக உண்மையை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல ட்ரை பண்ணுவேன். அதில் ஒரு வரி, உலகத்தின் ஒரே உண்மை அம்மா, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு டக்னு வந்துச்சு மைண்டில் வந்துச்சு வந்துச்சு தெரியல, பட் சூப்பர் சார். அதாவது பாரம்பரியத்தை பற்றி பேசிட்டு அம்மா சென்டிமெண்ட்டை பற்றி பேசிட்டு பாரம்பரியம் சிஸ்டர் சென்டிமெண்ட்டை கவர் பண்ணிச்சு. கண்டென்ட். சூப்பர் சார். சார், இப்போ வந்து உங்களுடைய இமேஜினேஷனாக ஒரு கேள்வி கேட்குறேன் சார். என்னென்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ வேஷ்டி, அதனால் வேஷ்டி சட்டை இந்த ஆக்டருக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆக்டர். இன்னொன்று, உங்கள் ரியல் லைஃப் ஹீரோவாக நீங்கள் பார்க்குற யாரை வேணால் இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டின்னு சொல்ல முடியாது, தாத்தா அண்ட் அப்பா அந்த மாதிரி. தலைவர் தான், ஆ சூப்பர் ஸ்டார். ஓகே, லேட்டஸ்ட்டாக கூட அண்ணா தலை வேறு லெவலாக இருந்தார் அந்த வேட்டி போட்டு வரும்போது. ஸோ தலைவர் ஃபார் லைஃப். வேட்டி வீட்டில் வந்து அப்பா கட்டுவார், ரொம்ப கேஷுவலாக இருக்கும். ஒரு ஐ ஃபீல் வேட்டி தான் வந்து நம்ம மண்ணில் ஒரு மேட்சவான ஒரு மேட்டர்னு தோணுது. ஸோ அப்பா இஸ் டெஃபினெட்லி அன் இன்ஸ்பிரேஷன். சூப்பர் சார். சார், நீங்கள் சொல்லுங்கள், வேஷ்டி சட்டை அப்படின்னு சொன்னால் கண்ணை மூட்டினா உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு நபர், அது சினிமா செலிப்ரிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்சவங்களாகவும் இருக்கலாம். அவர் சொன்ன ஆன்சர் தாங்க அதே, ரஜினி சார். ஆனால் விஜய் சார் வேஷ்டி போட்டு நிறைய பார்த்தது இல்லை, பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ மேபி விஜய் சாரும் மைண்டில் வருது. சூப்பர் சார், தேங்க்யூ. ஆ சொல்லுங்கள் சார். அஜித் சாரும் பயங்கரமாக இருக்கும், விசுவாசம் இல்லை, வெறித்தனமாக இருக்கும். ஆக்சுவலி இந்த டாப் மூணு பேருமே பயங்கரமாக இருக்கும் வேட்டியில். ஆக்சுவலாக அவங்களோட கனெக்டே வந்து அந்த வேட்டியில் வரும்போது நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம், அவங்க ஒரு வேட்டியில் ஆன் ஸ்க்ரீன் வரும்போது அவங்க கிரியேட் பண்ணுற ஒரு கனெக்டை வந்து அன்பேரலல். ஸோ வேட்டி ஹேஸ் அ செப்பரேட் பிளேஸ் இன் தமிழ்நாடு, அழியவே அழியாதுங்க, எவ்வளோ ஜெனரேஷன் வந்தாலும் வேட்டி அழியாது. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுடைய டைமுக்கு. சார், உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஈவினிங்கை செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். தேங்க்யூ சார்.